அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நேற்று தமிழகத்தின் சென்னை மாவட்டங்கள், சென்னை மாநகரத்தில் பல இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களையும் சரி, அதிகபட்ச மழையாக நம்ம சென்னை மாவட்டத்தின் டிஜிபி அலுவலகம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நுங்கம்பாக்கத்துலேயும் 20 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் த 2015க்கு அப்புறம் வரலாற்றில் இதுவரை 3வது தடவையாக 20 சென்டிமீட்டருக்கு மேல் 24 மணி நேரத்தில் முதல் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், நாகைப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில், புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு, அதாவது அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு இன்று இரவு பரவலாக மழை இருக்கக்கூடும். ஓரிடங்கள் கனமழையும், ஒரு சில இடங்கள் மிக கனமழையும் இருக்கக்கூடும். இது அடுத்து ஒரு 24 மணி நேரத்துக்கு பொருந்தும். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா வரப்புற டிப்ரெஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியிருக்கு வங்கக்கடலில். இது மேலும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும். தொடர்ந்து அப்படியே ஒரு தாழ்வு மண்டலமாக வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இது தற்போது வரை கரை கடக்கும் இடம் வந்து துல்லியமாக தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நீண்ட ஒரு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மேப் மூலமாக தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நான் சொல்கிறேன், இது வந்து ஐடிசிஎஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும், வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும், தற்போது வட தமிழகத்துக்கு கடலோரப் பகுதியில் ஒரு காற்று மேலடுக்கு சுழற்சியும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இந்த ஒரே நேர்கோட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது ஒரு வலுவான மழை மேகங்களை உருவாக்கக்கூடும். ஒரு ஈரப்பத காற்று தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் நோக்கி வலுவாக வீசுவதன் காரணமாக நேற்று இந்த மழை பெய்தது. இதற்கு காரணம் இந்த ஐடிசிஎஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஐடிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற டிப்ரெஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகுது. வரப்போகிற டிப்ரெஷனுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்த்திங்கன்னா, சவுத் ஆந்திராவுக்கு போகாமல் வட தமிழகத்தின் கடலூர் முதல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் முதல் மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மிக மிக அதிகங்கும்போது ஒரு 70% தற்போது வரைக்கும் உறுதியாகியுள்ளதுன்னே சொல்லலாம். இன்னும் 100% வரல, 100% வந்ததுன்னு தெரியும். ஒரு 24 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு அக்யூரேட் தெரிஞ்சிடும். ஒரு வலுவாகும் போது அது நகர்ற பாதை வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நேற்று வந்து பார்த்திங்க 24 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர் பல இடங்களில் மழை தெருக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம் சென்னை மாநகரத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2015 சென்னைக்கு அடுத்தது கடலூர் மாவட்டம். இப்போது கடலூர் மாவட்டம் வந்து மெயின் டார்கெட்டாக எல்லாம் இருக்காங்க. கடலூர் மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக மழை இருக்குங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டெல்டா மாவட்டங்களையும் கூடுதல் மழை இருக்கக்கூடும். வரப்போகும் காற்று சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தின் மழை அதிகரிக்கக்கூடும். நம்ம இயற்கையிட்ட வந்து இயற்கையோடைய கோபத்துக்கு ஆளாகிட்டோன்னு ஒரு சொல்லலாம். நேற்று அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, வரப்போகிற நாளில் ரொம்ப மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ தான் வடகிழக்கு பருவமழை தொடக்கம்தான் இது. தொடக்கத்திலேயே இவ்வளோ மழை பெய்யுதுன்னா டிசம்பர் மாதம் இருக்குது, நவம்பர் மாதம் பிற்பகுதி இருக்குது. இப்பகுதியிலே வந்து முன்னாடியே வந்து இவ்வளோ மழை பெய்யுதுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். கொஞ்சம் பல வெதர் பிளாகர்ஸ், பல வானிலை தனியார் வானிலை ஆகிற பல பேர் வந்து ஒரு பயத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கூடுதல் மழை, ஒரு அதிகபட்சமான மழை வந்து பெய்யதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பது வந்து கொஞ்சம் பயத்தை உண்டாக்கியிருக்கு எல்லாருக்குமே சொல்லலாம். இது அதிகபட்ச மழைன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத அளவுக்கு வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து காமிக்குது. மாடல்ஸ், வெதர் மாடல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியன் மாடலாக இருந்தாலும் சரி, குளோபல் ஃபோர்காஸ்டிங் இருந்தாலும் ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, கன்னடியன் மாடலாக சரி, எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் இல்லாமல் பரவாயில்ல எல்லா இடங்களும் ஒரு 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். நம்ம குளோபல் ஃபோர்காஸ்டிங் மாடல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 49 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் பல இடங்களில் அது வந்து தெரிக்க விட்டுருக்குன்னு சொல்ல மழையை வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்கிறது ஒரு வரலாற்று சாதனையாக தான் இருக்க போது. அதனால் இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு இன்னொரு 10-15 நாள் நம்ம எப்படி இழுத்து பிடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டினியூஸாக இந்த சுழற்சி இல்லாமல் 16ஆம் தேதி 300 சுழற்சி உருவாகுது. அதுவும் தமிழகத்தை நோக்கி வருவது போல் தெரிகிறது. ஆனால் அது உறுதியாகலை. சப்போஸ் அதுவும் உறுதியாகும் பட்சத்தில் நம்ம ரொம்ப கஷ்டம், விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹார்வெஸ்டிங் பண்ண வேண்டியவங்க, அறுவடை பண்ண வேண்டியவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுங்க. இன்னொரு இந்த சுழற்சி வரதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் வந்து மழை குறையும், அந்த குறைந்த இடத்துல வந்து அறுவடை பண்ணிவிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாத்துக்கும் புரியும். சில பேர் சென்னையில் இருக்கவங்க சொந்த ஊருக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. நானாக இருந்தால் 10 நாளைக்கு லீவ் போட்டு சொந்த ஊருக்கே போயிடுங்க. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு 10 நாள் லீவ் போட்டு நானே இருந்தால் போயிடுவேன். அது எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க. இது வரப்போகிற காற்று சுழற்சியை பொறுத்து மழையின் தாக்கம் இருக்கக்கூடும். தொடர்ந்து நீங்கள் வந்து நாளிலேருந்து நான் டெய்லி அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் போகணும். முடிஞ்ச அளவுக்கு பீதியை கிளப்புற மாதிரி வர நியூஸ் யாரையும் நம்ப வேணாம். 24 மணி நேரத்தில் பேய் மழை கொட்டும், அந்த மழை கொட்டும், இந்த மழை கொட்டும்னு எவ்வளோ பேர் வந்து பீதியை கிளப்பிட்டுருக்காங்க.
நியூஸ் மீடியாவும் நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு ஐஎம்டி ஃபோர்காஸ்டிங்கை நம்புங்க. அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிக்கைக்கு இந்திய வானிலை மையத்தை நம்ம வந்து பின்பற்றுவது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.